மலரும் மனவுறவில் கலந்துரையாடல். இந்த உரையாடல் என்பது தம்பதியிடையே ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இதிலே நாம் பார்ப்பதென்றால், ஒவ்வொரு நாளும் திருமணமான தம்பதிகள் உரையாட வேண்டும். குறிப்பாக புதிய தம்பதியர்கள், அதாவது திருமணமான தம்பதியர்கள் தங்களுடைய தொடக்க கால வாழ்விலே அவர்கள் மகிழ்ச்சியாக நிறைய பகிர்ந்துகளிலே இறங்குகின்றார்கள். அதன்படி அவர்கள் தினந்தோறும் அவர்கள் அன்புருவானது பெறுகின்றது, நம்பிக்கையானது உறுதி செய்யப்படுகின்றது. காலப்போக்கிலே ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்களுடைய அந்த உரையாடலானது குறைவுபடுகின்றது. ஏனென்றால் ஒரு சில நேரங்களே நம்பிக்கையற்ற தன்மை, வேலையினுடைய பளு மற்றும் அவருடைய கடமைகள் பல்வேறு காரணங்களினாலும் இந்த உரையாடலானது மெதுவாக அவர்களிருந்து விட்டு அகன்று விடுகின்றது. அவர்கள் உரையாடுவதை குறைத்து கொள்கின்றார்கள். அப்பொழுது அங்கு அச்சம், பயம் மற்றும் நம்பிக்கையற்ற தன்மை, கோபம் இவைகளெல்லாம் ஏற்பட்டு அவர்கள் சண்டையில் ஈடுபடுகின்றார்கள், பிரச்சனையானது ஏற்படுகின்றது. இதற்கு உன்னதமான காரணம் எது என்றால், முக்கியமான காரணம் என்றால் உரையாடலின்மை. காலப்போக்கிலே அவர்கள் உரையாடாமல் விழுந்து விடுகின்றார்கள். இதிலே மனம் திறந்த உரையாடல் என்று நாம் சொல்லுவோம். அந்த தொடக்க வாழ்விலே எவ்வாறு மகிழ்ச்சியாக தங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அந்த அன்புறவையும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார்களோ, அதே போன்று அவர்கள் பகிர்ந்து கொள்ளாத காரணத்தினால் வருகின்ற அந்த பிரச்சனைகள் தான். இவ்வாறு தொடர் காலத்தில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த உரையாடல் இறுதி வரைக்கும் அது பயணிக்க வேண்டும். பல்வேறு இடர்களின் காரணமாக அந்த உரையாடல் வந்து நின்று விடுகின்றது. அந்த உரையாடலை புதுப்பிக்கும் வண்ணம் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் இந்த மலரும் மன உறவிலே 10 10, அதாவது 10 நிமிடம் அவர்கள் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அது மீது அவர்கள் உரையாடலை அவர்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக அவர்கள் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு கேள்வியை, நாளைக்கு என்ன செய்யலாம், இல்லை நாம் இருவரும் இருக்கின்றோம், நமக்கு சரியான புரிதல் இல்லை, ஏன் இல்லை, என்ன புது வீடு கட்ட வேண்டும், அதுக்கு நாம் என்ன செய்யலாம், பல்வேறு நிலைகளிலே அந்த உரையாடல் கேள்விகளை எடுத்துக்கொண்டு தனித்தனியாக அவர்கள் 10 நிமிடம் எழுதி, அதன் பிறகு அவர்கள் 2 பேருமாக அந்த எழுதியதை வாசித்த பிறகு பகிரும் பொழுது அங்கு அந்த நம்பிக்கையானது ஏற்படுகின்றது. அதன் பேரிலே அவர்கள் எழுதி வைத்த அந்த பகிர்தலிலே அவர்களுக்கு முடிவானது தெள்ளி தெளிவாக அவர்களுக்கு ஏற்படுகிறது. இருவரும் சேர்ந்து அந்த முடிவுகளை எடுக்க அவர்கள் முற்படுகின்றார்கள். அங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது ஏற்படுகின்றது. அங்கு நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. மீண்டுமாக அந்த அன்புறவு புதுப்பிக்கப்படுகின்றது. இது ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் எழுதி 10 நிமிடம் பகிரும் பொழுது அங்கு அன்புறவானது, திருமண அன்பானது மேலும் வலுப்பெறுகின்றது. நம்பிக்கையானது இருவருக்கும் இடையே ஏற்படுகின்றது. அங்கு சந்தேகம் என்பதற்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. நான் உனக்கு, நீ எனக்கு என்று இருவரும் ஒன்றாக பயணிக்க, அந்த திருமண வாழ்விலே பயணிக்க அவர்களுக்கு இது உதவியாக இருக்கின்றது. இந்த உரையாடல் ஒவ்வொருவருக்கும் தேவை, குறிப்பாக தம்பதிகளுக்கு தேவை. நான் தினந்தோறும் நாங்கள் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம், அது அல்ல, உங்களுக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக தேவை. அந்த நேரத்திலே குறிப்பாக உங்களுக்கு தேவையானவற்றை, சிறப்பாக அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி ஒரு கேள்வியை வினாவி தொடுத்து, 2 பேரும் ஏதாவது பொதுவான ஒரு கேள்வி எடுத்து 2 பேரும் எழுதி, 10 நிமிடம் எழுதி அதை பகிரும் பொழுது அது பயனுள்ளதாக அமைகின்றது. குடும்பத்திலே அந்த வளர்ச்சிக்கு உதவுகின்றது. எனவே அந்த திருமண உறவிலே உரையாடலானது முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. உரையாடல் எந்த தம்பதியிடையே இல்லையோ அவர்களுடைய அந்த உறவானது மெதுவாக அவர்கள் தங்களையே தன்மைப்படுத்தி கொண்டு
பிரிவுக்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். அந்த உரையாடல் இருக்கும் பொழுது அவர்கள் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல், யார் யார் எது சொன்னாலும் என் கணவர் எனக்கு தெரியும், என் மனைவி எனக்கு தெரியும் என்று உறுதி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த சொற்களை அவர்கள் சொல்ல முடியும். அந்த உரையாடல் இல்லாத பொழுது நீ யாரோ நான் யாரோ என்று அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிறைய மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்படுகின்றது. அது விவாகரத்துக்கு இட்டு செல்லுகின்றது. அதுதான் அன்றைய பிரச்சனையை அன்றையே தீர்த்து கொள்வது நல்லது. அன்றைய பிரச்சனையை தீர்த்து கொள்வது இந்த உரையாடல் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. தனிப்பட்ட முறையில் மூன்றாம் நபருக்கு இடமளிக்காமல் இருவருக்குமான அந்த இடத்தை இந்த உரையாடல் வந்து கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த மலரும் மன உறவில் அந்த 10-10 அதை ஒவ்வொரு தம்பதியரும் கடைபிடிக்கும் பொழுது மனவாழ்வு ஒரு இனிமையான மனவாழ்வாக இருக்கும். எனவே இதை கடைபிடிக்காத தம்பதியர்கள் இதனை அவர்கள் கடைபிடிக்கலாம். 10-10 நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். இது ஒரு சிறு ஜபத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு அதற்கடுத்தாக ஒரு சிறு வினாக்கோடு எடுத்து அதனை எழுதி 10 நிமிடம் எழுதி அதை அந்த எழுதியதை மௌனமாக படித்து பார்த்துவிட்டு மாற்றி படித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு ரெண்டு பேரும் பகிர்ந்தில் ஏற்படும் பொழுது அதிலே ஒரு தீர்வானது எடுக்கப்படுகின்றது. அந்த தீர்வில் இறுதியாக அது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபமாக ஜபித்து இறுதியாக அவர்கள் அந்த உரையாடலை முடிக்கும் பொழுது அது உன்னதமான ஒரு உரையாடலாக ஒருவருக்கொருவர் அந்த வலுவூட்டக்கூடிய அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த உரையாடலாக அது மாறுகின்றது. தினந்தோறும் அன்புருவை பகிர்ந்து கொள்ள இது வாய்ப்பளிக்கிறது. எனவே நீங்கள் இந்த மலர் மன உறவு தம்பதிகளோடு சேர்ந்து இந்த உரையாடலை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனவாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்.